guys, welcome back to my channel. Hope you are doing good and safe. So, இன்னைக்கு வந்து இந்த லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஃபுல்லாக வந்து பிபி க்ரீம் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பேஸ் ஃபுல்லாமே வந்து பிபி க்ரீம். பட் ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த லுக் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே டீசென்ட் லுக் மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து ஆனாலுமே வந்து நான் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சேன்னா அந்த டிஸ்கலரேஷன் அந்த ஒரு மாதிரி ஒயிட் காஸ்டாக ஒரு மாதிரி க்ரேயாக வந்து எனக்கு தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு டீசென்ட் இப்போ ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் வரை எங்கே போடுறோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிபி க்ரீம் ஒரு பவுடர் போட்டுட்டு போகிறதுல நோ இஷ்யூ. ஸோ சின்ஸ் நமக்கு வந்து அந்த ஷேட் வந்து டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புள்ஸ்க்கு வந்து பிபி அண்ட்சிசியில் வந்து அந்த ஷேட் ரேஞ்சஸ் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து கேமராவில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டிஷாக தெரிஞ்சிச்சு. பட் ட்ரஸ்ட் மீ, நேரில் வந்து ஓகே ஓகேவாக இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது போட்டு வெளில போகலாம். ஸோ இது வந்து நான் எப்படி வந்து பண்ணேன் அப்படின்றது பார்க்கணும்னா வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஹேண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், நீங்கள் அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரெப்பிங். ஸ்கின் ப்ரெப்பிங்க்கு வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து இந்த ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த பயோடிக் லிப் பாம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிபி க்ரீம் வச்சு எப்படி மேக்கப் போடலாம் அப்படின்றத ட்ரை பண்ணலான்னு பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பிபி க்ரீம் போகலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து இந்த பிக்மெண்டேஷனுக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் நம்ம போட்டே ஆகணும். ஸோ நீங்கள் போடாமே போடலாம், பட் எனக்கு வந்து ஷியராக தெரியல அது எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர் மட்டும் போட்டுட்டு அப்புறமா பிபி க்ரீம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சமாக ஆரஞ்ச் கரெக்டர் என்னோடய கையிலே எடுத்து நான் எங்கெங்கெல்லாம் ரொம்ப லைட்டாக போட்டுக்கிறேன். பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே ரெண்டு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அண்டர் ஐ ஏரியா அப்புறமா ஐலிட்ஸ்லேயும் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு அந்த பிக்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் பிக்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக போட தேவையில்ல, பிக்மெண்ட் இருந்தால் மட்டும் போடுங்க. ஸோ ஓகே, நான் வந்து கலர் கரெக்டர் வந்து முடிச்சிட்டேன். நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணலை. ஸோ கொஞ்சம் மினிமலாக போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம். இது வந்து நான் எப்போயோ வாங்கினேன். சரி ஓகே, இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ஃபேர்னஸ் க்ரீம். ஓகே சரி, இது ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த பேபி க்ரீம் பாருங்கள், ஷேட் பாருங்கள், எவ்வளோ லைட்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பேபி க்ரீம் வந்து நம்மளோட டஸ்கி ஸ்கின் டோன் டார்க் ஸ்கின் டோனுக்கெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த க்ரீம் போட்டுட்டு கொஞ்சம் டார்க் பவுடர் வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு இருக்க மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணால் எப்படி இருக்குது லுக் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எவ்வளோ லைட்டாக இருக்கு. ஸோ இதை நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இது வந்து அந்தளவுக்கு டக்குன்னு பிளெண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இது அந்தளவு ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கணும். நாட் பேட், அந்தளவுக்கு ரொம்ப பேடாக எதுவும் தெரியல. நான் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ மேபி வந்து நமக்கு இது செட் ஆகலாம். தப்பான ஷேட் போட்டால் ஒரு மாதிரி டார்க்கான மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. எனக்கு அப்படி எதுவும் தெரியல. ஓகே, டீசென்ட் எவ்ரிடே லுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நம்ம பாருங்கள்,
நான் இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன்னா ஷேட் வந்து ஷேடை பார்த்தோன்னே நம்ம செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு இல்லாமல் யூஸ் பண்ணவே இல்லை நான். ஓகே நாட் பேட், ஓகே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு இங்கே வந்து நேரில் பார்க்குறப்ப ஓகேவாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா வந்து நம்ம லைட்டாக ஷேட் போட்டால் கொஞ்சம் நமக்கு டார்க்காக ஒரு மாதிரி அன்இவனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல, ஓகேவாக தான் இருக்குது. லைக் ஒரு டீசென்ட் கவரேஜ். ஸோ என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நான் லூஸ் பவுடர் இருந்துச்சு இந்த வாட்டி செட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நான் பவுடரும் ரொம்ப வச்சு செட் பண்ணல, பிகாஸ் நம்ம ஷேடே வந்து ரொம்ப லைட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால வந்து நம்ம பவுடர் வந்து போட தெரியல, நேராக வந்து ஆக்சைடு ஆச்சு ஒரு மாதிரி கேக்கியாக ஆகிடும்ல. ஸோ அதனால் வந்து நான் பவுடர் ஆல்சோ கொஞ்சமாக லைட்டாக வந்து நம்ம பேஸ் செட் பண்ணுறதுக்காக எப்படி இது பண்ணுவோமோ அது மட்டும் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல் கவரேஜ் அப்படியெல்லாம் கிடைக்காது, ஒரு டீசன்ட் லுக் நம்ம வெளில போகிறப்ப ஒரு டீசன்ட் லுக் லைக் அப்படி தான். அதில் வந்து இது வந்து கேமராவில் எப்படி உங்களுக்கு எனக்கு இங்கே ஓகே பார்க்குறப்ப ஓகே இருக்க. ஸோ கேமராவில் எப்படி தெரியுது நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து எப்படி இருக்கேன்னா இங்கே மட்டும் இந்த சைடெல்லாம் ஓகே ஓகே ஒரு மாதிரி நார்மலாக டீசன்ட் ஒரு டீசன்ட் லுக், ஃபுல் கவரேஜ் மேக்கப் அந்த மாதிரி லுக்ஸ் கிடையாது, ஒரு டீசன்ட் லுக் நம்ம வெளியில் போகிறப்ப போட்டு போனோம். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த ஏரியாவில் மட்டும் எப்படி சொல்கிறதுனா எனக்கு இங்கே ஆல்ரெடி பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆமாம் எனக்கு வந்து இங்கே மட்டும் டார்க்காக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஒன்று ஆரேஞ்ச் கரெக்டாக போட்டிருந்தாலும் என்னோடய ஐ மீன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் இந்த பிபி க்ரீம் வந்து ஓகே போட்டு போகலாம். அண்ட் சும்மா நம்ம வெளில போகிறப்ப மட்டும் இது தெரிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து போட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபுல் லுக் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வரலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த பேஸ் வரைக்கும் என்ன தோணுதுன்னா ஓகே ஒரு டீசன்ட் லுக், ஓகே நம்ம வெளில போட்டு போகலாம். பட் ஆனால் வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எனக்கு டார்க்காக ஃபீல் ஆகுது. வெல் பார்ப்போம், நம்ம வந்து ஒருவேளை ஃபுல் லுக் போட்டு லிப்ஸ்டிக் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த டார்க்னஸ் எதுவும் தெரியாமல் இருக்கதான். ஃபஸ்ட்டு ட்ரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி மூவ் ஆன் டு ஐ ஷேடோ. ஐ ஷேடோக்கு வந்து நான் சும்மா ஒரு சிம்பிளான ஒரு ஐ ஷேடோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டார்க் கலர். ஸோ எனக்கு நேரம் ஆக ஆக வந்து அந்த ஒரு மாதிரி ஆக்சிடைஸ் ஆகி ஒரு மாதிரி க்ரே ஆகுறது அந்த மாதிரி ஆகுது. ஐ திங்க் இந்த வீடியோ ஃப்ளாப். ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது, எவ்வளோ நேரம் வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தென் வந்து இந்த ஒரு கோல்டன் கலர் வந்து ரொம்ப லைட்டாக வந்து என்னோடய சென்டர் ஆஃப் ஐலிட்ல வந்து நான் போட்டுக்கிறேன். நிறைய இல்லை, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக. ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனருக்கு வந்து இந்த என்ஒய் பே ஐலைனர், அது வந்து நான் என்னோட ஐல போட்டுக்கிறேன். சேம் ஐலைனரே வந்து என்னோட லோ வாட்டர்ல வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ காஜல் போடுறவங்க காஜல் ஆல்சோ போடலாம், இது போடுறவங்க ஆல்சோ இது போடலாம். இந்த மஸ்காரா, ஃபார் மஸ்காராக்கு வந்து நான் இந்த மேபிலின் ஹைப்போகால் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிஸ்க்லேர் இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு என் லிப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ சேம் அதே லிப் லைனரே வச்சு என்னோடய லிப் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் பெல்லோ வெஸ்ட் அப்படின்ற ஒரு லிப் லைனர் இன் அ ஷேட் வி லைட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து நான் என்னோடய லிப் ஃபுல்லாக அகெயின் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த லுக் பற்றி இன்ட்ரோலே சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீங்கள் வந்து ஒரு டீசன்ட் லுக் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக இந்த பிபி க்ரீம் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ
உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் கைஸ். பாய்.